அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணீங்கன்னா அது நாகர்கோவிலில் லஞ்சம் வாங்கிய டிஎஸ்பி தங்கவேலுக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து தற்போது நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் தகவலை நிகழ்ந்த நம்முடைய செய்தியாளர் சரவணன். சரவணன், விவரம் என்ன? தேவா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இயங்கி வரக்கூடிய மாவட்ட குற்றப்பிரிவு அலுவலகத்தில் டிஎஸ்பியாக பணிபுரிந்து வருபவர் தங்கவேலு. இவர் நாகர்கோவில் பகுதியை சேர்ந்த சிவகுரு குற்றாலம் என்பவரிடம் சொத்து பிரச்சனை, அதாவது ஒரு நிலத்தை, ஒரு 5 மாடி கட்டடத்தை ஒப்பந்தத்தில் எடுப்பதற்காக, லீஸில் எடுப்பதற்காக 1,15,00,000 ரூபாய் இவர் மற்றொரு தரப்பினர் கொடுத்திருக்கிறார், அதாவது ராமசாமி என்பவருக்கு கொடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் அந்த பிரச்சனை தொடர்பாக மாவட்ட குற்றப்பிரிவு அலுவலகத்தில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விசாரணையை தங்கவேலு மேற்கொண்டு வந்த நிலையில் இந்த இவர்களது வழக்கை முடிப்பதற்கு லஞ்சமாக பணம் கேட்டிருக்கிறார். இந்நிலையில்தான் நேற்று முதற்கட்டமாக, அதாவது 15,00,000 ரூபாய் கேட்ட நிலையில் முதற்கட்டமாக 5,00,000 ரூபாயை சிவகுரு குற்றாலம் இந்த டிஎஸ்பியுடன் கொடுக்கும் பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அவரை கையும் களவுமாக தங்கவேலுவை பிடித்தனர். தொடர்ந்து அவரது வீட்டிலும் சோதனை செய்யப்பட்டது. அதில் அவரது வீட்டிலும் கணக்கில் காட்டப்படாத 5,00,000 ரூபாய் என மொத்தம் 10,00,000 ரூபாய் பிடிபட்டிருக்கிறது. தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த சூழ்நிலையில்தான் தற்போது அவர் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவருக்கு நீதிமன்ற காவல், 15 நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டிருக்கிறது. வரும் 20ஆம் தேதி வரை அவரை சிறையில் அடைக்க நீதிபதி மதிவாணன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தற்போது அவரை நாகர்கோவில் கிளை சிறையில் அடைப்பதற்கான நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். உள்ள விரிவான தகவலுக்கு நன்றி சரவணன். குறைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையிலேயே 10, 11 மற்றும் 12 வகுப்புகளுக்கு